வெல்கம் பேக் டு ஃபடாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வெல்விஷர்ஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்கும் என் தேங்க்ஸை கன்வே பண்ணிக்கிறேங்க. இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே இனிமையான நாளாக இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணுறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோனால் நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, மாங்காய் தோலை வச்சு செய்யக்கூடிய ஒரு துவையலுங்க. இது வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காயை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் தேங்காய்ங்க, அப்புறம் மிளகாய், அப்புறம் ஒரு சின்ன ஒரு துண்டு புளி, அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பருப்பு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது தவிர நமக்கு உப்பு, இதெல்லாமே போட்டு நம்ம வறுக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோலை போட்டு தாங்க ஃபஸ்ட்டு வதக்கிக்க போகிறோம். அப்புறமா வந்து பருப்பு, இல்லை பருப்பு போட்டுட்டு கூட வதக்கிட்டு நம்ம தோலையும் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்படி ஒவ்வொரு பொருளாக வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைக்க போகிறோம். அவ்வளோதான், வெரி சிம்பிளுங்க. இது வந்து பழைய சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தோசை இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் தாங்க இந்த ரெசிபி நம்ம செய்கிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு சூடு பண்ணிக்கிறேங்க. அதோடு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சிகப்பாக மாறின பிறகு, அப்புறம் அந்த தோல், அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் மிளகாய், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம தோலையும் போட்டுக்க போகிறோங்க இதோடையே. இது துவர்ப்பு தன்மை இருக்கிறதால இது உடம்புக்கு கொஞ்சம் நல்லதுங்க, அதனால தான் இதை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இதை போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. பருப்பொடியே சேர்ந்து இதை நல்லா வதங்கிடுங்க. இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சுக்க, வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புளியும் மிளகாயும் போட்டு வதக்கிக்கலாங்க. மிச்சம் இருக்கிறது தேங்காய் மட்டும்தான், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கடைசியாக உப்பையும் போட்டு கொஞ்சம் வதக்கி வதக்கி ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா சட்னி அரைச்சிக்கலாங்க. இதுக்கு தேவையான உப்பையும் நான் போட்டிருக்கேன், இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ நல்லா பருப்பெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிப்போம். இப்போ இந்த துவையில் வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. இது வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம துவையில் வந்து அரைச்சிட்டு வந்துட்டோங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணலாங்க. இப்போ நம்மளோட துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்க்குறதுக்கு செக்கச்சவின்னு இருக்குது, ஆனால் வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு மஞ்சள் கலரில் தெரியுது. இது ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. மாங்காய் தோலோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, அது நல்ல இம்பேக்ட் தெரியுது. அதோட புளிப்பு தன்மை எல்லாமே கலந்து இந்த துவையல் வந்து சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்குது. நீங்களும் மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.